கல்யாணம் பண்ணி வச்சோம். மாப்பிள்ள பட்டணத்துல ஏதோ வேலையில் இருக்காரு, நம்ம பொண்ணை கண் கலங்காம பாத்துப்பாரு அப்படின்னு நினைச்சோம். அவரு என்னடானாக்க, காகிதத்திலேயே ராக்கெட் விட்டுருக்காரு. ராக்கெட்டு 1,00,000 ரூபா சீர் வேணுமா? 1,00,000? அதை நாங்க பார்த்ததே இல்லையே. பார்க்கல, லாட்டரி சீட்டு எழுதிருப்பானே. அதான் இவங்கதான் லட்சத்தை பார்க்காத மாதிரி பித்திக்கிறாங்க. நாங்க மட்டும் என்ன பார்த்தா இருக்கோம். ஏன் வள 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 பேசிக்கிட்டு இருக்கீங்க? ராமையாவுக்கு ஒரு பிரச்சனைனா அது நமக்கு வந்த மாதிரியா? அதனால வாங்க, எல்லாரும் ஊர் பஞ்சாயத்தை கூட்டி இதுக்கு ஒரு முடிவு எடுத்துருவோம். யோசனை நல்ல பிரமாதமாக தான் இருக்கு, ஆனால் நம்மளாம் ஒன்று கூடி இந்த யோசனையை செயல்படுத்த முடியுமா? அதுக்கு நீங்களாம் தயாரா? சினிமா தியேட்டர்ல கவுண்டர்ல டிக்கெட் எடுக்கிறதுக்கு வரிசையா நிப்பாங்கள, அந்த மாதிரி நிக்கிறாங்க. அனுபவிச்சறேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நெஞ்ச தொட்டுட்டீங்க, நெஞ்சு சுட்டுட்டீங்க, திருப்ப கையில வச்சுட்டீங்க. ஹலோ, யாரு இது? சட்டை புடிச்சிட்டு டெலிபோன் பண்றது? நீங்க பாருங்க, உங்க கையை வீசிட்டு போனா எப்படி? நான் ஏன் கையை தான் வீசிட்டு போக முடியும்? நடக்கும் போது உங்க கையை வீசிட்டு போக முடியும்? மாப்பிள ரொம்ப கபாலிக்காரி, காசு கொடுக்க சொல்லு. மிஸ் பண்ண கேரியர் மாதிரி ஆடுறான். பெரிய மனுஷு பண்ணி 5 பைசாவோ 10 பைசாவோ இருந்தா எடுத்த போட்டு போறியா? பிச்சை எடுக்கிறோம், நாங்க எடுத்து ஹை லெவல் ஆளாத்தியா? ராஜுடியா, இவனுங்க அவ்வளவு சீக்கிரத்துல விட மாட்டானுங்க. ஒரு 100 ரூபாய போட்டு வா, ஓடிடுவோம். எப்பாடியா, ஒரு ஆளுக்கு 100 ரூபாய்னா 20 பேர் எடுத்துக்கோ. 2,000 ரூபா கூடியா? 2,000? ஆமா உமா, வெளிப்படி கொள்ள மாதிரி இருக்கே உமா. மாப்பிள என்ன உமா இந்த அடி அடிக்கிற? நான் அடிச்சேன். தாய் மாணவர், நல்ல நேரத்துல வந்தீங்க. நீங்க தான் இந்த ஊர்ல ஒரு 2-in-1. தந்தை குலமும் நீங்க தான், தாய் குலமும் நீங்க தான். நீங்க எடுத்து சொல்லுங்க. சொல்றேன் மாப்பிள, உங்களுக்கு புதுசா வர மாப்பிள இந்த 1,000 தட்டுல துட்டு போட தயனீங்கன்னா ஊருக்குள்ள போய் மாமனார் வீட்டுல உட்காந்துட்டு மதிப்பா உங்களுக்கு 1,00,000 ரூபா சீர் கேட்க முடியுமா? நாங்க எல்லாம் மறியல் பண்ணுவோம். இங்க போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? 4 பேர் சேர்ந்தீங்கன்னா உடனே கூட்டம் போட்டு கோஷம் போடுறதா? பாடக்கூடாத நீ வாட்டு.